வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் எபிசோடில் நம்ம கோவில் மாட்டி ரெண்டு பேருமே எப்படி சண்டை போட்டு பிரிஞ்சாங்க, பன்னெண்டு வருஷம் கழிச்சு எப்படி மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்கன்ற விஷயத்தை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கவே மறக்காமல் பார்த்தோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்த எபிசோடுக்குள்ள பண்ணலாம். இந்த எபிசோட் ஓப்பன் பண்ணால் ரொம்ப நாள் கழிச்சு இல்லைங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம கோல் மாட்டி மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன எப்படி போயிட்டு இருக்கு, லைஃப் நல்லா போயிட்டு இருக்கா, எப்படி இருக்கா அப்படின்னு விசாரிச்சதுக்கப்புறம் நம்ம கோல் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் வராரு. நம்ம மாட்டியை பார்த்து நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக கேட்குறாருங்க. இதை பார்த்து நம்ம மாட்டி, நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணும், நீ பண்ண காரியத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அதிகமான விஷயம், உனக்கு நான் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம கோலும், இங்கே பாரு, நான் எனக்கு ஹெல்ப் கேட்கல, இந்த கேஸ்க்காக எனக்கு ஹெல்ப் கேட்குறேன். நம்ம ரெண்டு பேருமே இன்னும் கொலகாரன் நம்ம கண்டுபிடிக்கல, அது நம்மளோட கடமை. உண்மையான கொலகாரன் இன்னுமே வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிக்கிற நம்ம கடமை, நம்ம பொறுப்பு, அதை தான் பண்ணுன்னு சொல்கிறேன். எனக்கு மறுபடியும் நீ ஹெல்ப் பண்ணுற, இல்லைன்னா நான் உனக்கு காப்பாற்ற எல்லா வசதியும் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட நம்ம மாட்டி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாருங்க. இருந்தாலும் நம்ம கோல், சரி கடைசியாக என் கூட ஒரு இடத்துக்கு வா, நான் உன்னே ஒன்று காட்டுறேன், அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் வேணாமான்றதை நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம கோல் நம்ம மாட்டியை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாருங்க. என்ன இடம்னா அப்படின்னு போய் பார்க்கும்போது நம்ம கோல் போலீஸ்காரங்கிட்ட தான் லாக்கர் ரூமை காட்ட மாட்டேன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த ரூம் தாங்க இந்த ரூமு. அந்த ரூம் ஃபுல்லாமே கேஸை பற்றின ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அவருக்கு தெரிஞ்ச எவிடன்ஸ் பூராத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காப்புலங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கோல் மாட்டிக்கிட்டே காட்டுறாப்புல. இதை பார்த்த நம்ம மாட்டியும், டேய் இதெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போன கேசரா, நீ என்ன தேவையில்லாமல் தலையில் போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நம்ம கோ இல்லை இல்லை இந்த கேஸுன்னு முடியல, நல்லா பாரு, இந்த ஒரு ஸ்கூலை 1992 மூடியிருப்பாங்க, அந்த ஸ்கூலை சுற்றி இருக்கிற இடத்துல தான் இன்ன வரைக்குமே பொண்ணுங்க குழந்தைங்களாம் காண போய்கிட்டு இருக்காங்க, அந்த ஸ்கூலில் தான் ஏதோ பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அதனால அந்த ஸ்கூலில் ஏற்கனவே படித்த ஒரு பொண்ணை போய் விசாரித்து பார்த்ததில்ல, அந்த பொண்ணு பையனாக மாறிட்டான், அவனை விசாரித்து பார்த்ததுலையும் அவனும் அதே தான் சொல்கிறான். பொண்ணுங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோல் அந்த பையன்கிட்ட, முகத்தில் தழும்பு வச்சிருப்பால ஒருத்தன், அவனை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் ஒரு நிமிஷம் பயப்படுறாங்க, அவனை பற்றி பேசுறதுக்கே பயப்படுறான், அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், அவன் தான் இருக்கவே ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம கோல் இப்போது மாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் மாட்டி இதை எதுவுமே நம்புகிற மாதிரியே தெரிலங்க. என்ன சொல்ல வர, அப்போது ஸ்கூலில் வேலை பார்த்த டீச்சர் தான் இந்த கொலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு நம்ம மாட்டி. அதுக்கு நம்ம கோல், ஆமாம், என் கணக்கு கரெக்டாக இருந்தால் அவன் தான் நம்ம கொலைகாரனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முகத்தை தழும்பு வச்சுருக்கான் அப்படிங்கிறத மூணு பேர் சொல்லியிருக்காங்க. 1995 பாதுகாரை விசாரிக்கும் போது அது கூட வேலை பார்த்த ஒரு பொண்ணு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பொண்ணை காப்பாற்றிருப்பாங்க நம்ம கோலும் மாட்டியும். அந்த பொண்ணும் முகத்தை தழும்பு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசண்டாக இந்த பையனை விசாரிக்கும் கூட அவனும் மோதல் தழும்பு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம கோல், என் கணக்கு கரெக்டாக இருந்தால் அவன் தான் அவன் தேடிகிட்டு கொலகாரன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல் அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாருங்க. என்னடான்னு பார்க்கும்போது அந்த ஸ்கூல் ஓனர் இருக்கா அப்படி இல்லை, அவர் முதல் கொண்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் இல்லை, அவர் ஃபேமிலி, அதாவது இந்த கொலையை ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறதில்ல, ஒட்டுமொத்த ஃபேமிலி ஒன்று சேர்ந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை பார்த்த நம்ம மாட்டி ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாப்புல, ஆனால் சுத்தமாக நம்பலைங்க. டே, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, சரி என்ன இருக்கலாம் நீ கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம கோல், எனக்கு போலீஸ் கிட்டேருந்து சில விஷயம் தேவைப்படுது, நீ தான் நிறைய பேர் ஃப்ரெண்டு உள்ளே வச்சிருக்கேல, அவங்க கிட்டே எனக்கு வாங்கி கொடு இன்ஃபர்மேஷனை அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நம்ம மாட்டிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா, நீ கேட்கறது ரொம்ப ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி நம்ம மாட்டி, எனக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சாகணும், அந்த ஸ்கூல் ஓனரை நீ என்ன பண்ண, எல்லாருமே நீ தான் ஒரு கவுண்டன்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாப்புலங்க. அதுக்கு நம்ம கோலும், நான் வீட்டுக்குள்ளே போனதெல்லாம் உண்மை தான், ஆனால் நான் ஒரு கொல்லலை, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஓனர் வீட்டை போய் நான் செக் பண்ணி பார்த்தேன், அப்போ தான் எனக்கு ரெண்டு வீடியோ கிடச்சிச்சு, அந்த வீடியோ தான் இப்போ நான் போட்டு கட்ட போகிறேன், அந்த வீடியோ மட்டும் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்ம கோல் அந்த வீடியோ போட்டு விட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாருங்க. நம்ம மாட்டியும் அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு, அவரால் சதுசு கூட முடியலைங்க, திறாரு கதறாரு, மனுஷனால் தாங்கவே முடியலைங்க, ரொம்பவே கத்தி கதறிக்கிட்டு இருக்காப்புல. என்னடா அந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-12 பொண்ணை அவங்க எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க, அந்த வீடியோவை எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் நம்ம மாட்டி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்க்கவே முடியல, டக்குன்னு அமர்த்தி விட்டுறாருங்க. உடனே நம்ம மாட்டி எழுந்திரிச்சு, நான் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாருங்க. அப்போனா நம்ம மாட்டி அவரோட ஒய்ஃபு இல்லைங்க, அவரோட எக்ஸ் ஒய்ஃபை பார்க்க வந்திருக்காப்புலங்க. வந்து பார்த்துட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்க, பொண்ணுங்களாம் எப்படி இருக்க, சூப்பராக இருக்கா அப்படி இப்படின்னு விசாரிச்சதுக்கப்புறம் போலீஸ் ஒன்று கூப்பிட்டு விசாரிச்சாங்களே,
அதில் என்னை பற்றியும் கோலை பற்றியும் சொன்னியா அப்படின்னு கேட்குறாப்புலங்க. அதுக்கு நம்ம மாட்டி எக்ஸ் ஒய்ஃபும் இல்லைண்ணா அது மாதிரி எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மாட்டியும் நான் ரொம்ப நல்லது கடைசியாக உன பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இதை கேட்ட நம்ம மாட்டி எக்ஸ் ஒய்ஃபும் என்னங்க ஏதோ கடைசியாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஏதோ நீங்கள் பெருசாக பண்ண போகிறீங்கன்னு தெரியுது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாட்டி அதை சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மாட்டி கோல் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தரை விசாரிக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. இவர் யாரான்னு பார்க்கும்போது மாட்டின் கோலும் சுட்டு கண்ணு பிடிச்சாங்களே ரெக்கி, அந்த ரெக்கியோட ரிலேட்டிவ்ங்க. இவனை பார்த்து ரெக்கி உங்களுக்கு எவ்வளோ நாளாக பழக்கம், ரெக்கி கூட வேறு யாராவது உங்களுக்கு தெரியுமா, முக்கியமாக முகத்தை தழும்பு வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஆள் ஆமாங்க அவனை மட்டும் நல்லாவே தெரியும், அவனை ஒரு தடவை தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னுமே அவன் முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவனை பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கோலும் மாட்டியும் இதை நோட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணால் மாட்டி கோல் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வயசான கேள்வியை வந்து மீட் பண்ணுறாங்க. இவங்க யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஓனரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல அந்த ஸ்கூல் ஓனர் ஃபேமிலிக்கே இவங்க தான் ரொம்ப வருஷமாக வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, ஒரு வேலை இவங்களை விசாரிச்சது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வந்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம கோல் உடனே முகத்தில் தழும்பு வச்சிருப்பால அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த வயசானவங்களும் நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோல் இந்த ஃபோட்டோ மட்டும் பாருங்க அப்படின்னு ஒன்று காட்டுறாங்க. என்னன்னு பார்க்கும்போது இந்த மரக்குச்சிலாம் செஞ்சுருப்பாங்களே சாத்தான்களின் சிம்பிள்னு சொல்லிட்டுருப்பாங்களே அதை காட்டுறாருங்க. அதை பார்த்தோன்னு அந்த கிளவி அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிருதுங்க. கார்கோசா இது உனக்கு தெரியுமா இது உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த கிளவி ஒரு மாதிரி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருதுங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. இதை பார்த்த நம்ம கோல் நம்ம மாட்டியும் உடனே அங்கே அந்த கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாட்டியும் கோலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மாட்டியும் டே இந்த கேஸை பற்றி நான் ஃபுல்லாக விசாரித்து பார்த்துட்டேன், இந்த கேஸை முத அதாவது இந்த மாதிரி ஒரு கேஸை முத ஃபைல் பண்ணது ஒரு போலீஸ்காரன் தான், அந்த போலீஸ்காரன் யார் நினைக்கிறேன் நம்ம கூட வேலை பார்த்தாலும் ஒருத்தன் அவன் தான்டா அப்படின்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி பயபுலா அங்கே தான் வேலை பார்த்துருக்கு, நம்ம கேஸை பற்றி கேட்கும்போது கூட எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டான் பார்த்தியா, அவனை விசாரித்தோம்னா ஏதாவது குழு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம கோல் எனக்கு அவனுக்காக அது நீ போய் விசாரி அப்படின்னு அனுப்பிக்கிறார். சரின்ட்டு நம்ம மாட்டியும் அவனை போய் மீட் பண்ணுறாரு. ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்க்க போகிற மாதிரி பார்த்து ஏன்னா எப்படி இருக்க பார்த்துருவோம்னாலும் ஆச்சு நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு லைட்டாக அந்த கேஸை பற்றி ஓப்பன் பண்ணுறாப்புலங்க. அதுக்கு அவனும் ஆமாண்டா தெரியும்டா அப்படி இப்படின்ட்டு ஜாடா மாட பதில் சொல்கிறாப்புல உண்மையை மறைக்கிறாப்புல. இதை நம்ம மாட்டி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாப்புல இவன் பச்சையாக போய் சொல்கிறான் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே நம்ம மாட்டி எக்ஸ் ஒய்ஃபு நம்ம கோலை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இது மாதிரி மாட்டி நான் பார்த்து பேசினேன், அவர் பேசுகிறத பார்க்கும்போது ஏதோ கடைசியாக பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கோலும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நீ தயசினது கிளம்பு அப்படின்ட்டு அமுச்சு விட்றாப்புலங்க. அதுக்கப்புறம் நம்ம மாட்டியும் கோலும் ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கோல் மாட்டியை பார்த்து ஆமாம் நீ ஏன்டா வேலையை விட்டு போன அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம மாட்டியும் அதை ஏன்டா கேட்குற அதை நினச்சி பார்த்தாலே இன்னுமே என் மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா அவர் வேலையில் இருக்கும்போது ஒரு கேஸை பார்த்துருக்காரு. என்ன கேஸ்னால் ஒரு மைக்ரோவேவ்குள்ளே ஒரு குழந்தைய வச்சு எவனோ கொண்டிருக்காங்க. மைக்ரோவேவ்குள்ளே வச்சு ஒரு குழந்தைய துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். அந்த பாடியை நம்ம மாட்டி பார்த்துருக்கார். அன்னியிலேருந்து பயப்புள்ள இதுக்கு மேலே அந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டு வேலையை விட்டு வந்திருக்காருங்க. அதை நம்ம மாட்டி இப்போது கோல் கிட்ட சொல்கிறார். அடுத்த நாள் மறுபடியும் போய் நம்ம மாட்டி முதல் அந்த கேஸை ஃபைல் பண்ண ஒருத்தேன் அவனை போய் மீட் பண்ணி ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசி மறுபடியும் கேஸை பற்றி விசாரிக்கிறாருங்க. அதுக்கு அந்த ஆள் இருந்தாலும் உஷாராயிட்டான். இங்கே பாடுறா நீங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசினா எவ்வளோ நாள் பேசிட்டே இருப்பேன் அந்த கேஸை பற்றி மட்டும் விசாரிக்காதா அப்படின்னு சொல்லிடுறாப்புலங்க. இதை பார்த்த நம்ம மாட்டியும் சரி ஓகே நான் விசாரிக்க மாட்டேன் ஆனால் இனிமேல் அவன் தான் விசாரிப்பான் அப்படின்னு கோலை கட்டுறாரு. நம்ம கோல் கையில் கண்ணோட அந்த ஆளை மிரட்டி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மாட்டியும் கோலையும் விசாரிச்சாங்க ரெண்டு போலீஸ்காரங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலு ஸ்கூலை சுற்றி இருக்கிற இடம் சர்ச்சு அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இடையில வழி தவறி போயிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு வழி கேட்குறாங்க. அவனும் ரொம்ப கிளியராக வழி சொல்கிறாங்க. இதை பார்த்து ரெண்டு போலீஸ்காரங்க நீ இங்கே தான் இருக்கியாப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நான் ரொம்ப தூரத்துல இருந்தால் வரேன் இந்த இடத்துல அடிக்கடி வேலை பார்ப்பேன் அதுதான் எனக்கு இது எல்லாமே தெரியும் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எது அந்த ஸ்கூல் இருக்கிற இடத்த பார்த்து உடனே அந்த போலீஸ்காரன் கிளம்பி போனோடனே அவனை மட்டும் காட்டுறாங்க. எனக்கு என்னமோ இவன் தான் கொலகார மாதிரி தெரியுதுங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டும்போது நம்ம கோலும் மாட்டியும் அந்த சைடு இருந்து கப்பலில் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காட்டுறாங்கன்னா இப்போ விசாரிக்கிற போலீஸ்காரங்க கொலகாரனை விட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம மாட்டியும் கோலும் கொலகாரனை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டையும் ஒரே ஃப்ரேமில் காட்ட அப்படியே இந்த எபிசோடு இங்கேயே முடியுதுங்க. அடுத்த எபிசோடு தான் லாஸ்ட் எபிசோடு. ஸோ நம்ம மாட்டியும் கோலும் எப்படி சேர்ந்து கொலகாரனை பிடிச்சாங்களா இல்லையாங்கிறத அடுத்த எபிசோட கண்டிப்பாக காட்டுவாங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மேத்தேக்கு இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.